Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தினாதன். இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல நீட் எக்ஸாமுக்கு. ஆனா நீங்க வந்து இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் போறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படினா, சார் நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணனும். ஆனா கெமிஸ்ட்ரியில வந்து ஓரளவுக்கு ஒரு 40 மார்க் வாங்குற மாதிரி எழுதலாம்னு இருக்கேன். ஈஸியான டாபிக் சொல்லுங்க. ஆனா அதுல இருந்து क्वेश्चन கண்டிப்பா வரணும் அப்படினு கேப்பீங்க இல்ல? அந்த மாதிரி டாபிக்ஸ் இது. அது மட்டும் இல்லாம எல்லாமே படிச்சவங்க கூட இந்த டாபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை பார்க்காம அசால்ட்டா போற கூடாது. கண்டிப்பா இந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் क्वेश्चन வருது அப்படிங்கற ஒரு நினை ஊட்டல் அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு 12 டாபிக்ஸ் சாப்டர்ஸ் கிடையாது, 12 டாபிக்ஸ் என்ன நீட் 2023க்கு கெமிஸ்ட்ரியில் அப்படின்னு இப்போ பார்த்துருவோம். இது வந்து லாஸ்ட் 5 or 6 இயர்ஸ் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எடுத்த டாபிக்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 12 மஸ்ட் ரீட் டாபிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன சம் சாப்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். டாபிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் சாப்டர், குட்டி சாப்டர்லாம் படிச்சிடலாம்ல நீங்கள். அதான் சாலியூபிலிட்டி டாபிக் நல்லா படிச்சுக்குங்க, ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஐசோ ஸ்ட்ரக்சரல் அந்த டாபிக் நல்லா படிச்சுக்கணும், நேம் ரியாக்ஷன் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க நல்லா படித்து வச்சுக்கணும், குவாண்டம் நம்பர் படித்து வச்சுக்கணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல அதை நல்லா படித்து வச்சுக்கணும், பேராமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக் அந்த டாபிக் நல்லா படிச்சு வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு மாறிடுச்சு. இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 6 6 12 கொலாய்ட்ஸ் படிச்சு வச்சுக்கணும், ஆக்சி ஆசிட் டாபிக் அந்த டாபிக் படிச்சு வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் அது நல்லா படிச்சு வச்சுக்கணும், பாலிமர்ஸ் படிச்சுக்கணும், பயோமாலிகூல்ஸ் பயாலஜியில் என்ன படிக்கிறீங்க அதுலேருந்து தான் வருஷ வருஷம் கெமிஸ்ட்ரிக்கும் கொஷின் கேட்குறாங்க. ஸோ பயோமாலிகூல்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃபும் ரொம்ப ஈஸி தான், அந்த சாப்டரும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 12 டாபிக்ஸ் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களால் கெமிஸ்ட்ரியில் 40 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஈஸியாக 40 மார்க் கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான 12 மஸ்ட் ரீட் டாபிக்ஸ் படிச்சிருக்கு, எதெல்லாம் விட்டுறக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கங்க, ரிவைஸ் பண்ணிக்கங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் படித்த கொஷினாக தான் எக்ஸாமில் வந்து உட்காந்துருக்கோம். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.